ஓம் நம சிவாய. திருநாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இது நாளைய ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலமாக நாளைய தினம் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் நம்முடைய மன ஓட்டத்தையும் வாழ்க்கையினுடைய பயணத்தையும் அமைத்து கொள்ளலாம் என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல நிகழ்ச்சி. இதன் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நாளைய தினம் 9/5/2022 சித்திரை மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. நாளை மாலை 4:50 வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பிறகாக மக நட்சத்திரமும் நிறைந்த நாளாக நாளைய நாள் விளங்குகின்றது. யாருக்குங்க நாளைய தினம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரம் நடப்பில் இருக்கிற வரைக்கும், அதாவது 4:50 வரை உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் தனுசு ராசி நேயர்களுக்கும் அதன் பிறகாக மகர ராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டம நாளாக நாளைய நாள் அமைகின்றது. ஆக அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல அந்தந்த ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் சற்றே நிதானத்தை கடைபிடிப்பது சகல விதங்களிலும் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் யாருங்க உங்களுக்கு தினப்பலனை வழங்க இருக்கின்றார் என்று பார்த்தால், இதே சந்திரன் எங்கெங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசியிலும் அதன் பிறகாக சிம்ம ராசியிலும் மாறி மாறி அமையப் போகின்றார். இந்த சந்திரன் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்துவிடலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் நவமி திதி நடப்பில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதுவும் வளர்பிறையில் வருகின்ற நவமி திதி, இந்த அஷ்டமியும் நவமியும் இறை வழிபாட்டிற்கு என ஒதுக்கப்பட்ட திதிகள். அந்த வகையில் நாளைய தினம் உங்களுக்கு நவமி திதி, உங்களுக்கு பிடித்த எந்த இஷ்ட தெய்வமானாலும் அதனை வழிபடலாம். எனக்கு இன்ன வேண்டுதல்கள் இருக்கின்றது, இதையெல்லாம் நான் அடைய வேண்டும் என தாராளமாக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான திதியாக இந்த நவமி திதி விளங்குகின்றது. கிரகங்களின் அடிப்படையில் சிறப்பு என்று பார்த்தால், அன்பு நண்பர்களே, நாளைய தினம் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம், புதனினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்க, திங்கட்கிழமை சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த சந்திரனும் புதனும் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாகவே பகையாக சொல்லப்பட்ட கிரகங்கள். ஏன் பகையாக சொல்லப்படுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கென்று புராண வரலாறுகள் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுதுங்க. ஆனால் சந்திரன் புதனை பாசமாகவும் இந்த புதன் சந்திரனை எதிரியாகவும் பார்ப்பார். இது எப்படின்னா, தாய் தன்னுடைய மகனை அரவணைப்பதும் மகன் தாயை உதறுவதும் போன்றமான ஒரு செயல். ஆக அவ்வாறு யாருடைய வீட்டிலெல்லாம், ஒரு உதாரணத்துக்கு என் பையன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இல்லைனா எங்கள் அம்மா என்னை பார்த்தாவே எரிச்சலாக இருக்காங்க அப்படின்னு தாய் மகன் உறவு எங்கு கெடுகின்றதோ, ஒருவேளை இருக்கலாம், யாருக்குங்க அம்மா மேலே கோபம் வரும், எந்த அம்மாக்குங்க குழந்தை மேலே கோபம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டியும் ஒரு சிலருடைய வீட்டில் இப்போது கல்யாணம் ஆயிருக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில் மனைவியால் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், அதனால் மனஸ்தாபங்கள். அந்த மாதிரி யாரெல்லாம் அம்மா மகன் உறவு பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களெல்லாம் நாளைய தினம் தெய்வங்களில் பெருமாள்னு சொல்லக்கூடிய, பெருமாளை வழிபட்டாலும் சிறப்பு, அந்த பெருமாளினுடைய அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ண வழிபாடு, கிருஷ்ணாவதாரம்னு சொல்லுவாங்க, அவரை மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நீங்கள் நான் இப்படி தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை பேசிய நான் இப்படி இல்லைன்னு உங்கள் வாயிலேயே சொல்ல வச்சிருவார். அந்த அளவுக்கு பேச்சாளி புத்திசாலி யாருங்க, கிருஷ்ணர். அந்த கிருஷ்ண பகவானை வழிபடுவது அல்லது கிருஷ்ணர் கோவில் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தந்தைக்கும் தாய்க்கும் அல்லது தாய்க்கும் மகனுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் இது தாய்க்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை அப்படியே படிப்படியாக குறைக்கும். நீங்கள் வார வாரம் பண்ணிக்கிட்டு வரலாம், திங்கக்கிழமைகளில் பண்ணிக்கிட்டு வரலாம். இது தாய் மகன் உறவை மேம்படுத்துவதற்கான அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடை செய்து 12 ராசி நேயர்களும் உங்களுடைய தாயோடு நல்ல இணக்கமான சூழலையும் உங்கள் மகனோடு இணக்கமான சூழலையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களே, மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் எதிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீர்கள். மனமானது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என துடிதுடிப்போடு இருக்கும், அதனை செய்து வெற்றியும் காண்பீர்கள். அந்த அளவிற்கு நல்ல நாளாக மேசராசிக்கு நாளைய நாள் அமைகின்றது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அன்பு நண்பர்களே, எனக்கு ரொம்ப நாளாக இந்த பொருள் வாங்கணும்னு ஆசை, இல்லைனா ரொம்ப நாளாக இந்த பொருளை சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் அந்த ஹோட்டலுக்கு உள்ளே போனாவே பெரிய செலவாக இழுத்து விட்டுருமோ அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சது கூட, விரும்பிய பொருட்களை வாங்குவதும் விரும்பிய உணவுப் பொருட்களை உண்பதுமான நாளாக நாளைய நாள். எங்கே இது இல்லாமல் அங்கே ஜோசியத்தில் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க,
உங்களுடைய மனம் எதனை விரும்புகின்றதோ அதனை அடைகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை, அதிலும் குறிப்பாக புடவைகளுடைய சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நாளாக நாளைய நாள் அமைகின்றது. தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை போடுவதற்கான ஒரு நல்ல நாள். குழந்தைகளை பொறுத்தவரை படிப்பு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் உங்களுக்கு இல்லை. அதுவும் மாலை பொழுதிலிருந்து இன்னும் சிறப்பான நாளாகவே அமையும். மாலை வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள், சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட மாலைக்கு பிறகு மிக அற்புதமான நாளாக விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய பெரிய காரியங்களில் ஈடுபட போகிறீங்கன்னா மாலை 5 மணிக்கு பிறகு அந்த முயற்சிகளை எடுப்பது சகல விதங்களிலும் ரிஷபராசி நேயர்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அப்போ அது வரைக்கும் எடுக்கக்கூடாதுன்னா தாராளமாக எடுக்கலாம். உங்களுடைய முயற்சிகளை ஈவினிங் வரைக்கும் போயிடும். சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஈவினிங்க்கு பிறகு தாங்க கிடைக்கும். யாரிடமாவது உதவிகளை எதிர்பார்த்திருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். சரிங்க, யார்கிட்டங்க உதவி கேட்கணும், எனக்கு ஒரு 500 ரூபா பணம் தேவைப்படுது, யார்கிட்ட கேட்கணும்? தாயிடம் கேட்கலாம், அல்லது தாய்க்கு நிகரான வயதுடைய பெண்களிடம் கேட்கலாம். பெண்கள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். ஏதாவது ஷாப்பிங்லாம் போகிறதுனா நாளைக்கு ஈவினிங்கில் போகிறது நல்ல மேன்மையை கொடுக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் மந்தத்தன்மையோடு இருப்பார்கள். கொஞ்சம் படுறாக்கன்னா அவங்கள தட்டி கொடுத்தால் போதுமானது, சிறப்பாக படிப்பார்கள். தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்தால் போதுமானது. வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள், இனிய நாள் அப்படின்னு என்ன வேணால் சொல்லாங்க. அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாள். இங்கே பாருங்கள், மதியம் வரைக்கும் குறிப்பாக ஒரு 3.5 மணி வரைக்கும் நல்ல வருமானம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஈவினிங் வந்து கடையை திறக்கலாம், ஈவினிங் வந்து வியாபாரத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் அப்படிலாம் போகக்கூடாதுங்க. நாளை மதியம் ஒரு 3-3.5 மணி வரைக்கும் நல்ல வருமானம் இருக்குங்க. தொழில், வேலை, வியாபாரம், பொட்டி கடை கூட நடத்துங்க சார், பிரச்சனையே கிடையாது. வருமானம் அருமையாக இருக்கும். குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சியான சூழல் மேலோங்குகின்ற நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வாக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, கொடுக்கிற வாக்கை காப்பாற்றிட்டீங்க, உங்கள் மேலே அபரிமிதமான நம்பிக்கையும் அன்பும் ஏற்படும். அந்த வாக்கினை காப்பாற்றி நம்பிக்கையை சம்பாதிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக மிதுன ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகம், கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்தவரையும் ராசிநாதன் ராசியிலும் ராசிக்கு இரண்டிலும் அமையப்பெறுகின்ற நாள். இந்த தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு, நான் இதை பண்ணுவேன், எனக்கு இது தெரியும், என்னால் இது முடியும், நான் என்கின்ற அகந்தையை முன்னிறுத்துவீர்கள். ஆக அன்பு நண்பர்களே, உங்களுக்கு அத்தனை திறமைகள் இருந்தாலும் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அனைத்திலும் புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். கொஞ்சம் அழக கவனம் செலுத்துறதுல, குறிப்பாக கடகராசியில் இருக்கின்ற பெண்கள் நாளைய தினம் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் சற்று ஆர்வம் காண்பிக்கின்ற நாள். ஆண்களாக இருக்கின்ற பட்சத்திலும் தலைவாராதவர்கள் கூட நாளைக்கு எண்ணெய் வச்சு தலைவாரி பவுடர் அடிச்சுட்டு போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தனிப்பட்ட அழகில் ஆர்வம் செலுத்துகின்ற நாள். இங்கே பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய துறவியாக இருந்தாலும் நாளைய தினம் கொஞ்சம் சாப்பாட்டில் ஆர்வம் அதிகமாக போயிருங்க. அளவோடு சாப்பிட்றவர் கூட நாளைக்கு அளவின்றி சாப்பிடுவார். அந்த அளவுக்கு சாப்பாட்டு பிரியர்களாக மாறுகின்ற நாளாக நாளைய நாள் கடகராசிக்கு விளங்குகின்றது. பிடிச்ச சாப்பாடு கிடைக்கவும் செய்யும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வருமானம் மாலைக்கு பிறகும் சிறிது சிறிதாக நன்றாகவே வரும். வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளை ரெண்டாக பிரிச்சிடலாம். எப்படி நம்ம கிபி கிமு அப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி 4 மணிக்கு முன்பு 4 மணிக்கு பின்புன்னு பிரிச்சுக்கலாங்க. 4 மணிக்கு முன்பு வரை எல்லாமே அவுட் கோயிங் அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க? பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் விரயம் ஆகிட்டே இருக்கும். எதற்காக? ஆமாங்க, அப்படி தான் ஆகும். குடும்பத்திற்காக ஆகலாம், உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு ஆகலாம். ஏதோ ஒரு வழியில் சிம்ம ராசி நேயர்களுக்கு நாளைய தினம் மாலை ஒரு 4-4.5 மணி வரைக்கும் செலவுகள் அதிகரித்த வண்ணம் இருக்கும். ஆனால் மாலைக்கு பிறகு ரோல் ரிவர்ஸு, அப்படியே வரவுகள் இன்கம். ஏயா, வேலை பார்க்குற நேரத்தில் செலவாகுங்கிற, செலவாகுங்கிற நேரத்தில் வேலை பார்ப்பீங்கிற, அப்போ வரவு வருங்கிற, எப்படி இதை நம்புகிற மாதிரியே இல்லையே. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையிலேருந்து 4 கஸ்டமரை பார்த்துருப்பீங்க, 1 பய பணம் தர மாட்டான். உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத வச்சு நீங்களே மெட்டீரியலை வாங்கி நெட்டை போல்டை வாங்கி கழட்டி மாட்ட வேண்டியதாக இருக்கும். எல்லாம் சொந்த ஒரு காரணம் போயிட்டுருப்பான், டைட்டாக கேட்க முடியாதுங்க. போனவன் என்ன பண்ணுவான், பரவாயில்லப்பா கையில் இருக்கிறதுலாம் வச்சு போட்டேன், வச்சுக்கு போனால் 5 மணிக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போவாங்க. ஆக வரவுகள் மாலை பொழுதில் வருகின்ற அற்புதமான நாளாக
சிம்ம ராசி நேயர்களுக்கு நாளைய தினம் விளங்குகின்றது. ஆகையினால் என்ன செய்ய வேண்டும், பேமெண்ட் இப்பயே கொடுக்கணும்னு யாரையும் ப்ரெஷர் பண்ணாதீங்க, கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னிராசி நேயர்களே, கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் மிக மிக சிறப்பான நாள், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த ஒரு 3 நாட்களாகவே கன்னியாராசி நேயர்களுக்கு கோச்சாரம் மிக சிறப்பாகவே இருக்கின்றதுங்க. அதனை தொடர்ந்து நாளைய தினமும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய போகின்றது. நாளைய தினம் வருமானங்கள் வந்தபடியே இருக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் அனைத்திலும் ஒருபடி கூடுதலான லாபங்களை பெறுவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஒரு மதியம் வரைக்கும் நல்லவே ஒரு நல்ல ஒரு சிறப்பான வருமானம் இருக்கும். மதியத்துக்கு பிறகு, குறிப்பாக ஒரு 3-4 மணிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வரவுகள் இருக்கும், ஆனால் அதை தாண்டி செலவுகளும் அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், வருகின்ற வருமானத்தை ஹோம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அமைதியாகணும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கீங்க, 4 மணி வரைக்கும் நீங்கள் கடையில் உட்காருங்க, 4 மணிக்கு பிறகு மனைவி உட்கார வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வீட்டில் உட்காந்துருங்க, இல்லைனா செலவுகள் அதிகமாயிட்டு இருக்கும். கர்ணப்பிரபு மாதிரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதை தவிர்த்து கொள்வது நல்லது, செலவினங்களை குறைத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். துலாம். துலாராசி நேயர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகள். வேலை இல்லை சார், ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் சார், நானும் வேலையை ஒரு பையன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறோம். என்னங்க படிச்சிருக்கீங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன் சார், என்ன படிச்சேன்னு யோசிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிரும், அந்தளவுக்கு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அன்பு நண்பர்களே, நாளைய தினம் வேலை தேடுங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் தூர இடங்களில் தள்ளி தேடுறது சிறப்பு. பக்கத்திலே தேடினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலை கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புண்டு. வேலை கிடைச்சிரும். வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மாலைக்கு பிறகு நல்ல வருமானம் அதிகரிக்கின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றங்களோ அல்லது வேலை செய்கின்ற இடங்களில் அந்த ரேங்கிங் மாற்றுகின்ற அமைப்பில் செக்ஷன் மாறுகின்ற ஏதேனும் ஒரு மாற்றம் உத்தியோக ரீதியாக ஏற்படுகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. படிக்கின்ற பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாலைக்கு பிறகு புதிய புதிய கைட்லாம் கிடைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுறீங்க, ஒரு சரியான ஒரு குரு கிடைக்கல, நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மாலைக்கு பிறகு ஏதேனும் ஒரு கைட் கிடைப்பார், இல்லை அறிமுகமாவார். அந்த நபர்கள் உங்களுடைய உயர்கல்விக்கு மிக மிக சப்போர்ட்டிவாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் அனைத்து விஷயங்களிலும் மேன்மையை கொடுக்கின்ற நாள் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். பேரு, புகழ், அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் எல்லாம் ஏற்படும். புதிய நபர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். உங்களுடைய பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்ந்த நபர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஆக சகலத்திலும் பெயர், புகழ், அந்தஸ்து, பூர்வீக சொத்து கிடைக்கின்ற அற்புத நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, மாலை வரையும் நிதானத்தை மேற்கொள்வது தாங்க சிறப்பு. பெரிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். குறிப்பாக தொழில் சார்ந்து 4 மணி வரையும் எந்த விதமான அகலக்கால் வைத்தாலும் சறுக்கிவிடும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியான ஏற்றங்கள் உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன இருந்தாலும் நாளைய தினம் முதலீட்டை தவிர்த்து விடுங்கள். அப்படி இல்லையா, உங்கள் பேரில் முதலீடு பண்ணாதீங்க, இல்லையா சின்னதாக முதலீடு பண்ணுங்க, இது நஷ்டமானாலும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி முதலீட்டை பண்ணணும். வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாளைய நாள் ஒரு நல்ல நாள் தான். நீங்கள் எதை செய்வதானாலும், அதாவது கூட்டுத்தோல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தாராளமாக பண்ணலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படாமல் அமோகமாக லைஃப் போகும். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்க, ஒரு 3-3.5 மணியோடு அந்த முயற்சிகளை முடித்து கொள்வது நல்லது. யாராவது ஒரு நபரை பார்க்க போவீங்க, 4 மணிக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறது நல்லது. 5 மணிக்கு போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையாது. ஆக முக்கிய முயற்சிகள், முக்கிய சம்பவங்கள் அனைத்தையும் 4 மணிக்குள்ளாக செய்து விடுவது மகர ராசி நேயர்களுக்கு சகல விதத்திலும் மேன்மையை தரும். இந்த திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நாளைய தினம் ஒரு சிறப்பான முறையில் திருமண வரன்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். இல்லைன்னா பொண்ணு வீட்டில் பேசணுன்னா ஈவினிங்குள்ளே பேசிடுறது நல்லது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தவரையிலும் சின்ன சின்னதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க, ஆனால் மேனேஜர் தாங்க, நடிச்சா ஹீரோ தாங்க, அப்படி இருந்தால் 10 வருஷம் ஆனாலும் இருக்கிற இடத்துலையே தான் இருக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை மனதில் வைத்து கொண்டு காய் நகர்த்த வேண்டியது அவசியம்.
திருமண வரன்களெல்லாம் மாலைக்கு பிறகு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளெல்லாம் மாலைய தினத்திற்கு பிறகாக சுமூகமாக முடிகின்ற அற்புதமான நாள். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உடல் நல குறைபாட்டின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தேக்கமாயிருவீங்க. பெற்றோர்கள் உங்கள் கும்பராசிக்கார குழந்தைகளோட தேக ஆரோக்கியத்தில் மட்டும் நாளைய தினம் கவனத்தை செலுத்தினால் போதுமானது. ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி இந்த தொழில் பண்ணுறது, கடன் வாங்கி இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஐடியாஸ் வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் சகலத்திலும் மேன்மை, நினைத்ததெல்லாம் கைக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் எதை ஆசைப்படுகின்றதோ அதை அடைய துடிப்பீர்கள், அடையவும் செய்வீர்கள். சற்று புகழ் பெறுகின்ற நாள் என்றே கூறுவேன். இந்த கவிதை எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்க, இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், இந்த சிற்பக்கலை சார்ந்தவர்கள், தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி ஒரு அங்கீகாரம் வேணும்னு துடிக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கீகாரத்தை கொடுக்கின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. எல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குங்க. நாங்கள் கஷ்டப்படுற கூலி ஆட்கள், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாலைக்கு பிறகு நல்ல வருமானம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் நாளை மாலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.